بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. மை யகதி இல்லாஹு ஃபலா முலில்லலா உமை இல்லிலுஹு ஃபலா ஹாதியலா வனசது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வஹ்சது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ரம்லான் மாதத்தினுடைய நோன்புகளை வைத்தவர்களாக மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே குழுமியிருக்கிறோம். யுக முடிவு நாளினுடைய அடையாளங்கள் என்ற தலைப்பில் நாம் தொடர்ச்சியாக அதனுடைய அடையாளங்களை நாம் பார்த்து வருகிறோம். இந்த உலகம் அழிக்கப்படும் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருக்குறானிலே பல வசனங்கள் மூலியமாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். இந்த உலகத்தை பொறுத்த மட்டில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய உலகம் கிடையாது. இத இஸ்லாமிய மார்க்கம் பல இடங்களில் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இதை நம்ம நிரந்தரமாக இருக்கிறதாக நினைத்து கொண்டால் இறைவனை வணங்கக்கூடிய தன்மை என்பது மனிதரிடத்திலே குறைந்துவிடும். இரையச்சம், பயம், பய உணர்வு இதெல்லாம் வந்து குறையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடும். அப்போ இறைவன் வந்து மறு உலக வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கையை வைத்திருப்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறான். ஒவ்வொரு விதத்திலும் நினைவுபடுத்தி கொண்டு இந்த உலகம் வந்து நிரந்தரமானது கிடையாது, நீங்கள் நிரந்தரமானது என்று நீங்கள் நம்பிக்கொள்ளாதீர்கள் என்று குர்ஆனுடைய பல வசனங்கள் நமக்கு நினைவூட்டக்கூடிய நிலையை பார்க்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லும் போது, மின் நுத்ஃபத்தின் ஹலகஹு ஃபகத்தரா சும்ம ஸபீல யஸ்ஸரா சும்ம அமாதஹு ஃபஅக்பரா. மனிதனை சாதாரணமாக ஒரு விந்து துளியிலிருந்து படைத்து பின்னர் அவனுக்கு வழியை காட்டி சும்ம அமாதஹு ஃபஅக்பரா அவனை மரணிக்க செய்து மண்ணறைக்கு நாம் அனுப்பிவிடுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி பார்க்கிறோம். அப்போ மனித சமுதாயங்கள், மனிதர்களை எல்லா மனிதர்களும் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் மரணம் என்பது கண்டிப்பாக இருக்கிறது. குல்லு நப்சின் தாலிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவ எல்லாருமே மரணித்து விடுவாங்க, எல்லாருமே இறந்து விடுவார்கள், உலகமே அழிந்துவிடும் என்ற ஒரு நிலை இருக்கும்போது அப்பதான் இறைவனை பற்றிய பய உணர்வு நமக்கு அதிகமாக வரும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 78வது அத்தியாயத்தில் அந்நபா என்று சொல்லக்கூடியதில் அதை அந்த கியாமத்து நாளை பற்றி அல்லாஹ் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறான்னு சொன்னால், ஜன்னாத்தின் அல்ஃபாஃபா, அதாவது மறுமையில் சொர்க்கத்து சோலையில் வந்து எல்லாம் கொடுப்பான். இன்ன யௌமல் ஃபசிலி, இன்ன யௌம ஃபசிலிக்கான மீகாத்தா, தீர்ப்பு நாள் நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. யௌம இன்ஃபகு ஃபி சூரத்தி ஃபதாதுன அஃவாஜா,
சூர் ஊதப்படும் நாளில் பல கூட்டங்களாக நீங்கள் வருவீர்கள். அல்லாஹ் சூர் ஊதக்கூடிய வானவர்கள் மூலியமாக சூரை ஊதுவான். அப்போ அந்த நேரத்தில் பல கூட்டங்களாக நீங்க வருவீங்க. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு ஃபுத்திஹத்தி சமாவு ஃபகானத்து அபுவாபா, வானம் பல திறக்கப்பட்டு, வானம் நீங்க பார்க்கக்கூடிய வானம் இருக்கிறது, அது திறக்கப்பட்டு பல வாசல்களாக அது ஆகிவிடும். வசுயிரத்தி ஜிபாலு வகானத்து சராபா, மலைகள் பெயர்க்கப்பட்டு காணல் நீராக அது ஆகிவிடும். மலைகள் வந்து எல்லாம் பெயர்த்து எடுத்துருவான், அது ஒரு காணல் நீர் மாதிரி ஒண்ணுமே இல்லாம அது ஆகிவிடும் என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த வசனத்துல அந்த யுக முடிவு நாள் குறித்த ஒரு எச்சரிக்கையை நமக்கு சொல்லுகிறான். அப்போ தீர்ப்பு நாள் வந்து குறிப்பிட்ட நாளில் அல்லாஹ் நிறுத்தி வைத்திருக்கிறான். ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளை நோக்கி தான் மனித சமுதாயங்கள் வந்து பயணம் செய்ய வேண்டிய நிலையில இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சூர் ஊதப்படும் போது நீங்க பல கூட்டங்களாக வருவீங்க. அப்புறம் மலைகள் உதிர்க்கப்பட்ட நிலையில வரும், காணல் நீர் மாதிரி ஒன்றும் இல்லாம ஆயிரும். இன்னொரு வசனத்துல எல்லாம் உதிர்க்கப்பட்ட கம்பளி போல ஆயிரும் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ இது நம்ம யுக முடிவு நாள், உலக முடிவு நாள் என்பது நம்மளை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அது என்னைக்குன்னு தான் தெரியாது, ஆனா சீக்கிரம் வரக்கூடிய நெருக்கத்துல தான் நம்ம இருக்கிறோம். அப்ப யுக முடிவு நாள் வந்துட்டேன்னா அப்புறம் என்ன, மறுமை தானே, இறைவனை சந்திக்கக்கூடிய நாள் தானே. அப்ப அன்னைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்துல எவ்வாறு வாழ்ந்தீர்கள், எப்படி இருந்தீங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்டு தான் அவன் சொர்க்கம் நரகம் என்ற அந்த நிலையை கொடுக்க இருக்கிறான். அப்ப அந்த மறுமையினுடைய சிந்தனையை அதிகப்படுத்துவதற்கு நம்ம இந்த உலகத்துல யுக முடிவு நாளை பற்றிய சிந்தனைகளை எல்லாம் நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆகா, உலகம் அழிய போகுது, குறிப்பிட்ட நாட்கள்ல எல்லாருமே இறந்துருவாங்க, உலகமே ஒண்ணு இல்லாம போயிரும், இறைவன் மட்டும்தான் இருப்பான் என்ற ஒரு சிந்தனையை நாம நினைவூட்டி கொண்டே இருக்கும் போதுதான் இறையச்சமான காரியங்களை நம்ம செய்யக்கூடியவர்களாக நம்ம மாறுவோம். தொழுகையெல்லாம் வந்து ஒரு நமக்கு ஒரு அழுத்தம் உள்ளதாக இருக்காது. நோன்போ தொழுகையோ இறை கட்டளையினுடைய எந்த விஷயமே அழுத்தம் இல்லாம இருக்க இல்லாம இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, நம்முடைய காரியங்கள்ல வந்து இறையச்சத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய சிந்தனைகள்ல, நம்முடைய காரியங்கள்ல, எல்லாத்திலையும் இறையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதை நினைவு ஊட்டக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த கியாமத் நாளினுடைய யுக முடிவு நாளினுடைய அடையாளங்களை நம்ம பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை நமக்கு அதை சொல்றாங்க. அதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பார்க்கக்கூடியது புகாரியில 60-37 இருக்கிறது, 6037 ஹதீஸாக இருக்கிறது. அதுல என்ன அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலம் சுருங்கிவிடும். அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யுக முடிவு நாள் வராது, வருவதற்கு முன்னால் காலங்கள் சுருங்கிவிடும், நற்செயல்கள் வந்து குறைந்து போய்விடும். நல்ல காரியம் பண்றது இல்ல, நற்செயல்கள் அது வந்து குறைந்து போயிடும் அப்படிங்கிறாங்க. அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல செயல்கள் புரியக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப சொற்பம் தான். அதனால தானே வந்து இன்னைக்கு பாருங்க, மொத்த இந்தியாவிலேயே அல்லது ஒரு குறிப்பிட்ட நாடையோ ஒரு பிரதேசத்தையோ பகுதியை சொல்லி பாருங்க, இவர் வந்து தங்களுடைய உண்டியல்ல வச்ச காசை எடுத்து கொரோனாவுக்காக அல்லது ஒரு நல்ல தர்மத்துக்காக உதவி செஞ்சாருன்னு சொல்லி பிளாஷ் நியூஸ்ல போடக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஏன், எல்லா மனிதர்களும் செஞ்சு அது வருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லா மனிதர்களுமே நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் அப்போ இந்த மனிதர் நல்ல காரியம் செய்தாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, ஆனா நிறைய பேர் இல்லாததுனால தான் கம்மியான நபர்கள் செய்யக்கூடிய உதவியை இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ரத்த தானத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி,
ஒரு நிவாரண உதவிகளாக இருந்தாலும் சரி, மனிதநேய பணிகளாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அப்படியே அலசி பாருங்க. ரொம்ப கம்மியான நபர்கள் தான் வந்து உதவி செய்யக்கூடிய மனநிலையில இருப்பாங்க. ஆனா பெரும்பாலான செல்வந்தர்கள் இன்னைக்கு பெருகி இருக்கிறாங்க. அந்த காலத்துல விட இந்த காலத்துல செல்வந்தர்கள் அதிகமா இல்லையா? நிறைய செல்வந்தர்கள் இன்னைக்கு பெருகி இருக்கிறாங்க. ஒரு காலத்துல ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம என்ன செய்வாங்கன்னா ரேஷன் கடையில போய் உளுத்த அரிசி, உளுத்த அரிசின்னு சொன்னா என்ன, ஒரு அரிசியை நீங்க இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா புழு புழுவா வரும். இப்படி அப்படிப்பட்ட அரிசிகளை வாங்கி சாப்பிட்ட சமுதாயம் இன்றைக்கு நம் நாட்டிலே இருந்தாங்க. நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும் போது அப்படி ரேஷன் கடையில் அப்படிதான் போட்டுருக்காங்க. சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, சீனி கிழங்கு, இதை கூட ரேஷன் கடையில போட்டிருக்கிறாங்க அரிசி இல்லாம. அப்ப அரிசி இல்லாம சீனியை சாப்பிட்டுருக்கிறான், வாழைக்காயை சாப்பிட்டுருக்கிறான். இப்படிலாம் வந்து இருந்த சமுதாயம் இன்றைக்கு செழிப்புன்னா காசு பணம் பெரும்பாலான மக்கள் இடத்துல நல்ல கொட்டி கிடக்கிறது. வீடு மாளை மாளிகைகள் காரு பங்களா இப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நல்லா வாழ்றாங்க. ஒரு அடித்தட்டு மக்கள்ங்கிறவங்க வந்து அது அவங்களும் ஓரளவுக்கு சாப்பிடக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த காலத்துல உதவி செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா? இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான, அதுதான் தன்னார்வல தொண்டர்கள் அப்படிங்கிறாங்களா இல்லையா? அந்த தொண்டர்கள் எல்லாருமே தன்னார்வலர்களாக இருக்கணுமா இல்லையா? அப்படி இல்லை. ஏன் இல்ல? அப்படி காலம் வந்துடும். நாங்க நபிகள் நாயகம் அழகா சொன்னாங்க, நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைந்து விடும், இது கியாமத்து நாளினுடைய அடையாளம் அப்படின்ட்டாங்க. அப்ப கியாமத்து நாளுக்கு நெருக்கத்துல நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்துக்காங்க. அது நெர்ச்சை அது குறைந்து விடும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பேராசைகள் பெருகி விடுங்கிறாங்க. பேராசை தானே காரணம் நற்செயல்கள் குறைவதற்கு. காரணம் இல்லைன்னு சொன்னா ஆசைகள் தான் காரணம். நீங்க பாருங்க, பெரிய அளவுல செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய எவ்வளவோ பெரிய அரசியல்வாதிகள்லாம் எவ்வளவோ பெரிய அளவுல பணங்கள் அது இதுன்னு வைத்திருக்கிறார்கள். பேராசை தான். ஆனா 10 பங்களா 20 பங்களா காரு வச்சிருந்தாலும் பயன்படுத்துற பங்களா என்பது ஒண்ணுதானே, கார் என்பது ஒண்ணுதானே. அப்ப பேராசைகள் பெருகிவிடும், நற்செயல்கள் குறைந்து விடும் என்பது கியாமத்தி நாளினுடைய அடையாளம், உலக யுக முடிவு நாளினுடைய அடையாளம். இதை நீங்க பாத்துக்காங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே சொல்லிட்டு சொல்றாங்க, கருமித்தனம் வந்து அதிகமாகிவிடும். கஞ்சர்கள் இருக்காங்கல்ல, செலவினங்கள் செய்யாத கஞ்சர்களாக அப்படிப்பட்ட கருமிகள் உருவாகி விடுவார்கள். அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. ஒரு அற்பமான விஷயங்களை எல்லாம் வந்து இன்னைக்கு ட்விட்டர்ல போட்டு பாருங்க, எங்க வீட்டில் பால் பாக்கெட்டு திரிஞ்சு போச்சு. பால் பாக்கெட்டு எப்படிப்பட்ட நேரம் பாருங்க, லாக்டவுனு, உலக மக்கள்லாம் வந்து லாக்டவுன்ல கிடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பால் பாக்கெட்டு திரிந்து விட்டது என்பதை கூட ட்விட்டர்ல போட்டு முதல்வருக்கு செய்தியை அனுப்பக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் அந்த ஒரு விஷயத்தை, ஒரு பொருளாதாரத்தை சரி இந்த நேரத்தில் போய் நம்ம இது கேட்குறது நியாயமா இருக்குதா? எல்லாம் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்கான், பில்டிங் இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு, அந்த நேரத்தில் போய் என் செருப்பை காணும் தேடணும் அப்படி இருக்கும். பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு, என் செருப்பு நான் 150 ரூபா கொடுத்து வாங்கினேன், 500 ரூபா கொடுத்து வாங்கினேன், 5000 ரூபா கொடுத்து வாங்கினேன், என் செருப்பை காணுமேனு தேடணும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எஸ் வி சேகர் செஞ்ச காரியங்களாம் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் நம்ம இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னு சொன்னால் கருமிகள் கருமத்தனம் அந்த சிக்கனைங்கிற பெயர்ல செய்யக்கூடிய செயல்கள் வந்து பெருகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் நம்ம இந்த காலத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு தான் அது ஒண்ணு. ஆனா அது மாதிரி நிறைய இருக்கு, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் கொலைகள் வந்து கொத்து கொத்தாக கொலைகள் வந்து அதிகமான கொலைகள் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஹர்ஜ் வந்து பெருகிவிடும் அப்படிங்கிறாங்க சகாபாக்கள்கிட்ட. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரே ஹர்ஜ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹர்ஜ்னா என்ன அப்படின்னு சொன்னா கொலைதான்,
கொலைதான் அப்படின்னு சொல்லி ரெண்டு வாட்டி ரசூல்லா என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. கொலை பெருகிவிடும், ஹர்ஜு பெருகிவிடும். ஹர்ஜுன்னா அது வந்து அபிசீனிய மொழின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கிறார் புகாரி இமாம் அவர்கள். அப்ப அபிசீனியாவில் உள்ள அந்த வார்த்தையில சொல்றாங்க ரசூல்லா ஹர்ஜு பெருகிவிடும். அப்போ இன்னொரு அதிசயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கல்வி அறியாமை, கல்வி போயிரும், அறியாமை மேலோங்கும், அப்புறம் வந்து கொந்தளிப்பு அதிகமாயிரும் அப்படிங்கிறாங்க. புகாரியில 85வது ஹதீஸ் பாத்தீங்கன்னு சொன்னா கொந்தளிப்பு வந்து அதிகமாயிரும் அப்படிங்கிறாங்க. அப்ப சகாபாக்கள் கேக்குறாங்க கொந்தளிப்புனா என்ன கொந்தளிப்பு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கொந்தளிப்புனா என்ன தெரியுமா, அது கொலை செய்யறதா அப்படின்னு சொல்லி கையால கொலை செய்யற மாதிரி அந்த ஆக்சனை காமிச்சு கொலை பெருகிவிடும் என்று சொன்ன செய்திய அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுல வந்து ஒன்று என்னன்னு சொன்னா கொலைகள் வந்து பெருகிறது கியாமத் நாளுடைய அடையாளம். எவ்வளவு அழகான ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. கொலைகள் வந்து இன்னைக்கு பெருகிருக்கா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் வந்து கொலைகள் வந்து போர்க்களத்துல மட்டும்தான் அதிகமாக போர் நடக்கணும். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு மத்தியில போர்கள் நடக்கும்ல, அந்த நேரத்துல கொலைகள்ங்கிறது வந்து அது போரினுடைய விதிகள்ல உள்ளதாக ஆயிரும். ரெண்டு நாட்டவர்களும் கொலை செய்து கொள்வார்கள், அது வந்து போருங்கிற நிலைக்கு வந்துடும். மற்றபடி கொலைகள்ங்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். ஒரு ஒரு ஊர்ல ஒரு பெரிய நகரத்துல என்னைக்கோ ஒரு 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் எத்தனையோ ஒரு ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒருத்தர் இறந்து ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்கிற ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். நாமளே வந்து நீங்க ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால், 30 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள சம்பவங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கொலை நடந்துச்சுன்னா அதை அதிசயமா சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு கொலை வந்து நடந்திருக்காம யாரையோ ஒரு போயிட்டு இருந்தால வந்து குடிகாரர்களோ இல்லை ஏதாச்சும் ஒரு திருடன் வந்து கொலை செய்து விட்டான், அப்ப திருடன் அல்லது வந்து குடிகாரர்கள் இது மாதிரியான ஆட்கள் தான் கொலை செய்வது என்பது அந்த காலத்தில் ஏதோ அங்கொண்டு இங்கொண்டாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிதானே? உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான், நாம சின்ன ஒரு நம்மளே சின்ன வயசுல இருக்கும்போது அப்படிதான் வந்து செய்திகள் வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உலக அளவுல கொலைகள் வந்து ஒரு நிமிஷத்துக்கு இத்தனைன்னு சொல்லி சொல்றான். ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை, ஒரு நொடிக்கு இத்தனை கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு நிமிடத்துக்கு இத்தனை கொலைகள் நடக்கிறது, இந்தியாவில் இவ்வளவு குழந்தைகள் நடக்கிறது, கொலைகள் நடக்கிறது, உலக அளவுல வந்து கொலைகள் பெருகி இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நடக்குதா இல்லையா? கொலைகள் பெருகுவது அது கியாமத்து நாளினுடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா கொல்லப்பட்டவன் வந்து தான் எதற்கு கொல்லப்பட்டன் என்பது அவனுக்கு தெரியாது. கொலை செய்யப்படுறான்ல அவன், தான் எதுக்காக கொலை செய்யப்பட்டோம் என்பது அவனுக்கு தெரியாது. கொலை செய்கிறவன் அவன் எதுக்கு கொலை செய்யறான்னு அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும்னு சொன்னாங்களா இல்லையா? அது பாருங்க, இன்னைக்கு அப்படியே அச்சிரம் பேசுறாம நடக்கு பாருங்க. கொலை செய்யறதுக்கு கூட அன்றைக்கு காலம் வச்ச ஒரு காரணம் வச்சிருந்தான். இன்னைக்கு கொலை செய்வதற்கு ஒரு காரணமே கிடையாது. என்ன, சும்மா பஸ்ல போயிட்டு இருந்தா திடீர்னு ஒருத்தன் எடுத்து என்ன செஞ்சிட்டான், கயிறை போட்டு அவனை காலி பண்ணிட்டான், குழந்தை மீது பெட்ரோலை போட்டு கொளுத்திட்டான், இல்ல குழந்தைய அடிச்சு கொண்டுட்டான், சின்ன குழந்தைய அடிச்சு கொண்டுட்டான், பெண்களை கொண்டுட்டான், ஒரு தலை காதல இவன் ஒரு காரணமே இல்லாம வந்துகிட்டு வேற ஒரு பெண்ணை வந்து கொலை செய்து விட்டான். கொலை செய்யறவன் ஏன்பா கொலை செய்யணும் என்னன்னு தெரியல, நான் வந்து ஏதோ என்ன அறியாம நான் கொலை செஞ்சிட்டேன். அப்ப கொலை செஞ்சவனுக்கும் காரணம் தெரியல, கொலை செய்யப்பட்டவர்களுக்கும் நம்ம ஏன் கொலை செய்யப்பட்டோங்கிறது தெரியாத நிலையிலே இறந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் நாங்கள்ல, அந்த காலம் தான் இந்த காலம். கொலை செஞ்சவங்களுக்கும் கொலை செய்யப்பட்டவர்களுக்கும் என்னன்னு காரணமே தெரியலையே. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, கொலைகள் வந்து பெருகுவது கியாமத் இறுதி தீர்ப்பு இறுதி நாளினுடைய அடையாளங்கள்ல ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம்.
எத்தனையோ கொலைகள், சின்ன வயசு பிள்ளைங்களை கொலை பண்றானுங்க, பெண்களை கொலை பண்றானுங்க, முதிய வயசுல முதிய வயசு பெண்மணியை போய் கொலை செய்யறாங்களோ இல்லையா அவங்கள கொலை செய்யறாங்க. இப்படி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கொலைகள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியாக நடப்பதை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி புகாரியில 5554வது ஒரு ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ரோமர்கள் ரோமின் அவங்க வந்து மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில்தான், அதிகமாக இருக்கும்போதுதான் யுக முடிவு நாள் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. இந்த இத்தாலின்னு சொல்றாங்கல்ல, இந்த இத்தாலி ரோம் அந்த பகுதியை பத்தி சொல்றாங்க. ரோமர்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் யுக முடிவு நாள் ஏற்படும். அப்ப அதுக்கு காரணம் சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சோதனை ஏற்படும். அது எப்படி அவங்களுக்கு மட்டுமா இல்லை உலகளாவிய சோதனையான்னு தெரியல, இந்த கொரோனா மாதிரி ஒரு பெரிய சோதனைகள் ஏற்படும். அப்படி சோதனை ஏற்படும் போது அந்த சோதனையில் வந்து நிதானத்தை அவர்கள் கடைபிடிப்பார்கள். அந்த சோதனையில இருந்து என்ன செய்வாங்க, நிதானத்தை கடைபிடிப்பார்கள். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, அந்த சோதனையில் இருந்து அவங்க வந்து விரைவாக வந்து ரிலீஃப் ஆகி வந்துருவாங்க. அந்த சோதனையிலிருந்து விரைவாக வந்துருவாங்க, வெளியாயிருவாங்க. அதே மாதிரி வந்து வெகுண்டோடியவர்கள் விரைவாக திரும்பி விடுவார்கள். எதை பத்தி சொல்றாங்கன்னு சொல்லப்படலை. அவங்களுக்கு ஒரு சோதனை ஏற்படும், மற்றவங்களுக்கும் ஏற்படும். ஆனால் ரோமர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா உடனே அதை நினைச்சிருவாங்க, சுதாரித்துக் கொள்வார்கள், சோதனையில வந்து இது பண்ணிடுவாங்க, வெகுண்டோடி திரும்ப வந்துருவாங்க. மேலும் வந்து அவர்கள் வந்து உதவி செய்யக்கூடியவர்களாக, நல்ல குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். அஞ்சாவதாக நற்குணம் படைத்தவர்களாக, உதவியும் செய்வாங்க நற்குணம் படைத்தவர்களாக இருப்பாங்க. அதனால ரோமர்களுடைய எண்ணிக்கை வந்து அந்த காலகட்டத்தில் யுக முடிவு நாள் காலகட்டத்தில் அதிகமாக ஆகும், அதை எதிர்பாருங்கள் என்று சொன்னதான ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரியாக இது வந்து இப்போதைக்கு நடந்த மாதிரி தெரியல, இனி நடக்குமோ என்னன்னு தெரியல. மக்கள் அதிகமான மக்கள் ரோமர்கள் கூடி குழுமி அதிகமாக உருவாகி அவங்களுடைய நிலையில் ஏற்பட்டு மற்ற நாடுகளில் பாதிப்பு ஏற்பட்டு அவர்கள்லாம் வந்து பாதிப்பில் உள்ளாகி இருக்கும்போது இவர்கள் மட்டும் நல்ல சோதனையை எதிர்கொண்டு அவங்க வந்துருவாங்கங்கிறது இதில் இந்த ஹதீஸில் நமக்கு தெரிய வருகிறது. இது ஒரு கியாமத்து நாளுடைய அடையாளம். இது நிறைவேறிய மாதிரியாக நமக்கு தெரியலை, அது வருங்காலத்தில் நிறைவேறலாம். இப்படி நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க. அதாவது கியாமத்தினால் என்பது அதனுடைய அடையாளங்களை ரசூலுல்லாஹ் சொன்னது வந்து மற்ற குருமார்கள் சொன்ன மாதிரிலாம் கிடையாது. மற்றவர்கள் சொல்லி விட்டு அடிச்சு விடுறாங்கல்ல, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொல்லுவாங்க, ஒன்றும் நடக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னது வந்து அப்படி இல்லை, சொன்னது அப்படியே நடந்துகிட்டே இருக்குது, ஒன்று ஒன்றா நடந்துகிட்டே இருக்குது, எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஐயோ நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒவ்வொன்றும் அச்சிரம் பேசுறாமல், இது தூதுவருடைய வாக்கு தான், தூதுவருடைய சொல்லு தான் என்பதை அச்சிரம் பேசுறாமல் நம்ம பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு சம்பவங்களும் நம்ம பார்த்துக்கிட்டே வருகிறோம். என்னங்க இது, உண்மையிலே அதிசயமா இல்லை, இவ்வளவு அற்புதமாக இல்லை, இவ்வளவு எப்படி வந்து இறைவனுடைய சொல்லாக இருந்தால் மாத்திரம்தான் இது முகமது நபியால சொல்ல முடியும். இல்லை அவங்க படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது, அவங்க விஞ்ஞானியும் கிடையாது, நாளை நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அறிந்து வைத்தவர்களும் கிடையாது. அவங்களுக்கு தெரியாது தானே, அவங்களுக்கு எவ்வளவு துன்பங்கள்லாம் ஏற்பட்டுச்சு இல்ல. அவங்களுக்கு துன்பம் ஏற்படும் போது என்ன சொன்னாங்க, எனக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயம்லாம் எனக்கு தெரியாது, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அறிவித்து கொடுத்தால், ஒரு செய்தி நாளைக்கு நடக்கிறது இப்படிதான் நடக்கும்னு சொல்லி அறிவித்து கொடுத்தால், அந்த அறிவிப்பு தான் வந்து மக்கள்ல வந்து போய் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி சொல்ல முடியாது. நேற்று கூட ஒரு சம்பவம் பார்த்தோம், ஒரு மனிதர் வந்தார், கேள்வி கேட்டார், இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்னன்னு சொல்லி ஒரு மனிதர் கேட்டார். அவங்க யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்தது.
அது கூட நம்ம நேத்து சொல்றதுல அது விடுபட்டு விட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்து கேள்வியெல்லாம் கேட்ட பிறகு ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. கியாமத்து நாளுக்கு பதில் சொல்லல. அப்ப கியாமத்து நாளுக்கு வந்து கேட்கப்பட்டவரை விட கேட்பவருக்கு அதிக அறிவு இருக்குன்னு சொன்னாங்க. அது எதுக்கு சொன்னாங்க? வந்தவர் வந்து மனிதர் கிடையாது, மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான், மனித ரூபத்தில் அவர் வந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மனிதர் போய்விட்டார். சகாபாக்கள் போய் அவரை கூட்டுவாங்கிறாங்க. ஆளே காணும், கொஞ்சம் தூரம் ஆளே காணும், மறைஞ்சிட்டாங்க. அப்பதான் யார் அது ரசூலுல்லா, அவருக்கு நீங்க பதில் தெரியும் சொல்றீங்களா, அது யார் அப்படின்னு சொல்லும் போதுதான், அவர் தான் உங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு அவர் கற்றுத்தருவதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்டவர் என்று சொன்ன ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு செய்தியை இறை தூதருக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தா தான் சொல்ல முடியுமே தவிர வேற ஏதாலும் சொல்ல முடியாது. அப்ப நீ நம்மள விளங்கிடணும் இந்த விஷயத்துல, என்ன விளங்கிடணும்? அப்போ நம்மளையும் பாவாமார்கள் இருக்கிறாங்க, பாவான்னு சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? அதே மாதிரி தங்கள் இவங்களாம் முறியுது எல்லாம் உனக்கு அது நடக்கும் இது நடக்கும், உன் வீட்டில் வந்து சுபகாரியம் நடக்கும், உனக்கு வீட்டில் இளவு வரும், உனக்கு தெக்கு திசையிலிருந்து பொண்ணு வரும், மாப்பிள்ள வரும், உன் மகன் வெளிநாட்டுக்கு போயிடுவான், இதெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் விட்டு அடிக்கிறது பார்த்தீங்க, விட்டு அது பாட்டுக்கு விட்டு அடிக்கிறது. நாளை நடக்கக்கூடிய விஷயத்தை யாருனாலும் சொல்ல முடியாது. அது இறைவன் சொல்லி கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர, அது இறைவன் யாருக்கு தான் சொல்லி கொடுப்பான்? தூதுவருக்கு எதை சொல்லிக் கொடுப்பான், எதை சொல்லி கொடுக்க வேண்டும் என்று அவன் நாடுகிறானோ அந்த விஷயத்தை சொல்லி கொடுப்பானே தவிர எல்லா விஷயத்தையும் நாளை நடக்கக்கூடிய விஷயம்லாம் ரசூலுல்லாவுக்கு தெரியாது. அதனால கியாமத்து நாளுடைய பல விஷயங்களை ரசூலுல்லா சொல்றாங்கன்னு சொன்னா எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா கிடையாது. சும்மா தூதுவருங்கிறதுக்காண்டி ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு அந்த ரெண்டு விஷயத்துல இருந்து நீங்க படிப்பினை பெற்று இறை தூதரை நம்புப்பா, ஏன்பா வீணா போய் நாசமா போற, ஏன் வாழ்க்கையை தொலைக்கிற, ஏன் கல்லையும் மண்ணையும் வணங்கி மறு உலக வாழ்க்கையை தொலைச்சு போற, இறைவனை வணங்கு, படைத்த ரப்புல் ஆலமீனை வணங்கு, உன்னை படைச்சவனை வணங்கு, படைப்பினங்களை வணங்காத என்ற அறிவுரைக்காக சில சான்றுகள் வேணும்ல, அதுக்காக ஒன்று ரெண்டு அப்படி சொல்லிட்டு போறாங்க. அப்ப நம்ம என்ன விளங்கி விடக்கூடாது? எப்பா அவ்வளவு அற்புதங்களை சொல்றாங்க, மறுமை நாளினுடைய அடையாளங்கள்லாம் சொல்றாங்க, அப்படியே நடந்துட்டு வருது, அப்போ வந்து எல்லாமே ரசூலுல்லாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாமே தெரியாது, எல்லாமே அல்லாஹ் சொல்லி கொடுக்கல. தன்னுடைய மகன் மௌத்தாவரை பத்தி அவங்களுக்கு தெரியாது, மௌத் ஆகிட்டாங்க, ரசூலுல்லா அழதான் செஞ்சாங்க, போர்க்களத்துல தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. சில போர்க்களத்துல ரசூலுல்லா வந்து போர்க்களத்தை தோல்வி அடைஞ்சதுனால எனக்கு இந்த போர்க்களத்தில் தோல்வி அடையணும்னு முன்னாடியே அவங்களுக்கு சொல்லி அல்லாஹ் கொடுத்தான் கிடையாது. அப்போ அல்லாஹ் வந்து சில விஷயத்தில் வெற்றின்னு சொன்னால் வெற்றின்னு சொல்லி கொடுப்பான். அப்போ ஒரு தூதுவருக்கு எதை சொல்லி கொடுப்பானோ அதுதான் அவர்களுக்கு தெரியுமே தவிர எல்லாமே தெரியாது. ஒரு தூதுவருக்கே தெரியாத போது தங்களுக்கு தெரியுமா, அவுளியாவுக்கு தெரியுமா, மகான்களுக்கு தெரியுமா, பெரியார்களுக்கு தெரியுமா, பாபாமார்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு ரசூலுக்கே வந்து எல்லாம் சொல்லிக் கொடுத்தது மட்டும்தான் தெரியும். இதை நம்ம இந்த இடத்துல நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது கியாமத்து நாள் நெருங்கக்கூடிய அந்த நேரத்தில், இது வந்து முஸ்லீம்ல 43:16 4316 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, கியாமத்து நாள் நெருங்கக்கூடிய நேரத்தில் பெண்கள் தோன்றுவார்கள். எப்படி தோன்றுவாங்கன்னா சொல்றாங்க, இரண்டு பிரிவினர்கள், அவங்கள நான் வந்து இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது அப்படிங்கிறாங்க. ரெண்டு பிரிவினர்களை நான் வந்து பார்த்தது கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பிரிவினர் தங்களுடைய கைகளில் சாட்டையை வைத்துக் கொண்டு, எந்த மாதிரி பசுமாட்டின் வாளை போன்று சாட்டைகளை வைத்துக் கொண்டு, பசுமாட்டின் வாளை போன்று வாள்களை போன்று சாட்டையை வைத்துக் கொண்டு மனிதர்களை அடித்து துன்புறுத்துவார்கள், விரட்டுவார்கள், அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நான் பார்த்தது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இது நடந்துடுச்சா அப்படின்னு சொன்னா, எந்த மாதிரியான விஷயத்த சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல. அதாவது சாட்டையை வச்சுக்கிட்டு மனுஷனை அடிக்கிறாங்கல்ல, அது பசுமாட்டோட இணைச்சு சொல்றேன், பசுமாட்டின் வாளை போன்று அப்படின்னு சொன்னா, இந்த பசுமாட்டுக்காக வேண்டி அடிக்காங்க அதையா, அல்லது வந்து மனுஷனை அடிக்கக்கூடியது இருக்குது, அது நம்ம இந்தியாவில் அதிகமாகவே நடக்குது அப்படிதானே.
கயிறை கொண்டு அடிக்கிறான், மத்த மத இரும்பு தட்டிக்கிட்டின்னு எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறான். ஆனா ஒரு பெரிய கூட்டம் செய்யும் போல தெரியுது, இதை விட அதிகமாக வருங்காலத்துல அதிகமாக அடித்து துன்புறுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப மனிதர்களை ஒரு கூட்டம் வந்து என்ன செய்யும், வேற ஏதோ பெரிய காரணம் இருக்காது, ஒரு ஒன்னில்லாத காரணத்திற்காக அடிச்சு விரட்டக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கும். அந்த மாதிரியான மனிதர்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அது அந்த காலத்துலலாம் அப்படி யாரும் வந்து காரணம் இல்லாமல் எதையும் அடிக்க மாட்டாங்க கொடுத்துருது. ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு தேவையான விஷயங்களுக்கு இருந்திருக்கும், அப்படி இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காரணமே இல்லாமல் அடிக்கிறாங்களே இல்லையா, இது இப்போ கம்மியாக தான் இருக்குது, இது இன்னும் அதிகமாகவும் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். அப்போ அந்த மாதிரி சாட்டையை வைத்து கொண்டு வந்து விரட்டுவார்கள். இது வந்து இதுவரைக்கும் நான் வந்து என்ன செய்யல, அந்த மாதிரியான கூட்டத்தை நான் பார்த்தது இல்லைங்கிறாங்க. அப்போ இனி வரும் அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்கிறாங்க, அதே மாதிரி வந்து மெல்லிய உடை அணிந்து தம் தோள்களை சாய்த்து கர்வத்துடன் நடந்து அந்நிய ஆடவர்களை தன்பால் ஈர்க்கக்கூடிய பெண்கள் வந்து தோன்றுவார்கள். அவர்களுடைய முடி நீண்டதாக இருக்கும், திமில்களை போன்று நீண்டு ஒட்டகத்தின் திமில்களை போன்று அது இருக்கும் என்று அவங்க அந்த ஒரு அடையாளத்தையும் சொல்றாங்க. ஒரு பெண்கள் தோன்றுவாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஆடை அணிந்தும் அவங்க வந்து அவங்க உடை வந்து ரொம்ப மெல்லியதாக இருக்கும், அணியாதவரை போல இருப்பாங்க. இப்படிப்பட்ட காட்சி இந்த மாதிரியான சூழ்நிலைகள் கியாமத்து நாளுடைய நெருக்கத்தில் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ரசுல்லா காலத்தில் அந்த காலத்துலலாம் வந்து பெண்களுடைய ஆடைகள் எப்படி இருந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், ரொம்ப கடினத்தன்மையுடைய ஆடைகளை அணிஞ்சிருக்கிறாங்க. கடினத்தன்மை என்ன, திக்னஸ், போர்வ மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, போர்வ மாதிரியான ஆடைகளை தான் அந்த காலத்தில் அணிந்திருக்கிறார்கள். அதனால தான் மெல்லிய ஆடைகள்னு ரசுல்லா சொல்கிறாங்க. அந்த கடினத்தன்மை ஆடை என்பது ஆடை ஆடையாகவே இருக்கும். ஆடை போடுறது எதுக்கு, அது வந்து அவயங்களை மறைப்பதற்கு தான், வெக்கத்தலங்களை மறைக்கிறதுக்கு தான் ஆடைகள், ஆண்களும் சரி பெண்களும் சரி. அப்போ ஆடைகள் வந்து அந்த காலத்தில் போர்வ மாதிரி நல்ல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கிராமப்புறங்களில் கூட இப்பவும் அந்த மாதிரி இருக்கிறாங்க, சில ஊர்களில் சில கிராமப்புறங்களில் அந்த மாதிரி ஆடைகளில் ஒழுக்கமாக போடக்கூடிய முஸ்லீம் அல்லாதவங்களும் சேர்ந்து இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் வந்து இஸ்லாமிய அடிப்படையில் பர்தா என்ற அந்த ஆடையை அணிகிறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், முஸ்லீம் அல்லாதவர்களும் அந்த காலத்தில் கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடைகளை போடுவாங்க, மேலே அந்த மூடியை மூஞ்சை மூடிக்கிடுவாங்க. அந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் உண்டு. அந்த மாதிரியான ஒரு ஒரு வயது வந்த நிலையை அடைந்து விட்டார்கள். ஆனால் பெண்கள் அவர்களை வந்து ஒழுக்க நிலை வீட்டை விட்டு வெளில விட மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய ஒழுக்க கட்டுப்பாடுகள் வந்து இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து அந்த ஒழுக்க கட்டுப்பாடுகள் வந்து ஆடை விஷயத்தில் ரொம்ப குறைந்து இருப்பதை நம்ம நீங்கள் உலகளாவிய அளவில் அப்படி தான் இன்றைக்கி ஆயிருக்கிறது. ஏன் எப்படி ஆச்சு, ரசுல்லாவுடைய அதிசயம் பாருங்கள், அழகாக எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். முக்கியமாக ஆடை வந்து மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹயாவு சுஹுபத்துல் மினல் ஈமான், வெக்கம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதியாகும் அப்படின்னாங்க. வெக்கப்படுறது இருக்குல்ல, இந்த வெக்க உணர்வு வந்து ஈமானுடைய ஒரு பகுதி, ஈமானை அதிகப்படுத்தும் அப்படின்னாங்க. அப்போ வெக்க உணர்வு இன்னைக்கு அத்து போய் முகத்தை மூடிக்கிட்டு போகிறாங்க பெண்கள். எதுக்கு, அந்நிய ஆடவரோடு பீச்சு பார்க்குன்னு சுத்தக்கூடிய முகத்தை மூடிக்கொண்டு நீங்கள் அந்த மாதிரி போகக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆடைகளை குறைத்து கொண்டக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இது கியாமத்தினாலுடைய அடையாளம். அப்போ இதிலெல்லாம் ரொம்ப கவனம். முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க இந்த ஹதீஸை பார்க்கும்போது, நம்ம வந்து ரசூல்லா வந்து இதை வெறுக்கிற ஒரு நிலையில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம பர்தா ஆடைகளை வந்து செலக்ட் பண்ணும்போது நம்ம அதில் திக்னஸ் ஆடை, அவன் துணிக்கடைக்காரன் எப்படி வேணாலும் விற்பனை செய்வான் அப்படி தானே. துணிக்கடைக்காரனுக்கு என்ன, அவன் டெய்லர் நினைச்ச மாதிரி தைப்பான், துணிக்கடைக்காரன் நினைச்ச துணிகளை விற்பான். இது அவனுடைய விற்பனைக்கு எது வந்து நல்ல விற்பனை ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி விற்பான், அது அவனுக்கு அவனுக்கு உள்ளது. ஆனால் செலக்ட் பண்ணுற இஸ்லாமியர்கள் அதை வந்து ஆடையை ஒழுங்காக
ரசூல்லா சொன்ன மாதிரி மெல்லிய ஆடை இல்லாமல் திக்னஸான ஆடையாக ஆடை அணிந்தால் எவ்வளவு ஒரு கண்ணியம் இருக்குமோ அந்த கண்ணியமான ஆடைகளை தேர்வு செய்யறது ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா சும்மா படிப்பு சும்மா சொல்லிட்டு போறது கிடையாது. இல்லை படிப்புனையும் இருக்குல்ல, ரசூல்லாவுடைய படிப்புனா இருக்குல்ல, இவங்கெல்லாம் கியாமத்தினாலுடைய அடையாளத்தில் உள்ள மக்கள்னு வருதாங்க இல்லையா. அப்போ அந்த கியாமத்தினாலுடைய அடையாளத்தில் உள்ள மக்கள் போய் நம்ம சேர்ந்துடக்கூடாது இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் இது இந்த இப்போ இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் பெண்களுடைய நிலைகள் வந்து ஆண்களை விட ஆண்களாச்சு பரவாயில்லங்கன்னு சொல்லாங்க. அப்படி தானே, ஆண்களாவது என்ன செய்கிறான், நல்லா பேண்ட் போட்டுக்கிறான், சட்டை போட்டுக்கிறான், அது நல்ல ரொம்ப கண்ணியமான ஆடைகளாக போட்டுக்கிறான். அவன் வந்து முதுவை காட்டுறதில்லை, அவன் இடுப்பை காட்டுறதில்லை, அவன் வந்து டைட்டான ஆடைகளில் வந்து அந்த அளவுக்கு இது பண்ணுறதில்லை. ஆனால் இன்னைக்கு பெண்கள் என்ன ஆடைகள் வந்து ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. அதனால் அது ஹதீஸில் உள்ளதுனால நம்ம அதை சொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்போ லெகின்ஸ்ன்னு சொல்லி அந்த மாதிரியான ஆடைகள்லாம் போட்டு வெளியில் வந்து பெண்கள் போகிறாங்கன்னு சொன்னால் இது வந்து இது ஒரு ஒரு ஆம்பளை போட்டு போக முடியுமா? அந்த ஆடையை ஆண்கள் போட்டு வெளில போக முடியுமா? ஆண்கள் போட்டால் தப்பு ஒரு பெரிய அளவில் தப்பு ஆகின மார்க் அடிப்படையில் கூட அவன் மறைக்க வேண்டிய தோல் புஜங்களையும் அவன் முட்டுக்கு மேலே உள்ள அந்த ஆடைங்களை மறைக்கிறதும் அவனுக்கு முதுகு மறைக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லலை. அது தேவைப்பட்டால் மறைச்சிக்கிடலாம். அப்போ அந்த ஆண்கள் கூட ஒரு இந்த மாதிரியான ஆடைகளை போடாத போது பெண்கள் சர்வசாதாரணமாக போட்டுக்கிட்டு அது ஃபேஷன்ட்டு வேற போட்டு போகிறாங்க பாருங்கள். அப்போ இது கேமத்தினாலுடைய நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஹதீஸ் இந்த செய்தி 100% உண்மையாக தெரிதா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம இது வந்து தூதுவர் சொன்னால் தான் சொல்ல முடியும், சும்மா சொல்லிட்டு போக முடியாது. ஒரு இறை தூதுவர் வந்து கரெக்டான எப்படி சொல்றது அப்படியே நடக்குது பாருங்க. அப்ப இந்த விஷயத்தை அதை சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பெண்கள் வந்து சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவர்கள் நுகர மாட்டார்கள், சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்ட்டாங்க. என்ன இந்த பெண்கள், இந்த பலியான பெண்கள் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தினுடைய நறுமணம், சொர்க்கலாம் சொர்க்கம் வந்து ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். அதனுடைய நறுமணம் பல மைல்கள் அளவுக்கு நல்ல நிறைய தூரத்துக்கு வந்து அதனுடைய வாசனை இருக்கும். ஆனால் அந்த வாசனையை கூட நுகரக்கூடிய அந்த தன்மையே அல்லாஹ் வந்து இவர்களுக்கு கொடுக்க மாட்டான், சொர்க்கத்திற்கு போக மாட்டார்கள் என்ற ஒரு செய்தியை நம்ம புகா முஸ்லீம் என்ற இந்த கிதாபில் பார்க்குறோம். இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்போ இதை நம்ம கவனத்தில் எடுத்து பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரியே நடக்கிறது. கியாமத்தினால் நெருங்கிடுச்சு, எது நடக்கலை, வானம் வந்து பிளக்கலை. அப்படிதானே, வானனும் பிளக்கலை. இன்னொரு 10 பெரிய உலக அதிசயங்கள் நடக்கும், ஒரு சாட்சிகள் நடக்கும், அதை நம்ம பார்ப்போம், கடைசி நாள் பார்ப்போம். அப்போ அந்த அற்புதங்கள் வந்து இன்னும் நடக்கலை. அது நடந்துட்டுனா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே நடந்துடும். அந்த சில சான்றுகள் இருக்குல்ல, அது நடந்துட்டு சொன்னால் அடுத்தடுத்து டக்கு 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 டக்குன்னு உலக அழிவு வந்துடும். உலக அழிவை பொறுத்த வரைக்கும் அந்த அடையாளங்களை எதிர்பார்த்து உலக அழிவை எதிர்பார்க்கறதுன்னு ஒன்று. நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு மௌத்து தான் வந்து என்ன உலக அழிவு. அப்படிதானே, நமக்கு மௌத்து இருக்குல்லங்க, நம்முடைய மௌத்து என்ன, அவ்வளோதான், உலக அழிஞ்சு போச்சு. நமக்கு நம்மை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சுல்ல. அப்போ மௌத்து எப்போ வரும், குல்லு நஃப்ஸின் தாலிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே தீரும்ட்டான். அது எங்க இருந்தாலும் ஓகே, உறுதியான கோட்டைகள் இருந்தாலும் மரணம் உங்களை வந்து சேர்ந்து அடையும். அப்போ உறுதியான கோட்டைகள் இருந்தாலும் காலி, ஆள் காலி, எங்க இருந்தாலும் செத்துருவாங்க, யாரா இருந்தாலும் நிரந்தரமாக இருக்க போறது இல்லை. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை நமக்கு நினைவூட்டிருக்கிறான். இன்னொரு வசனத்தை சொல்றான், அன்தும் அசத்துன் அஹல்கன் அமிஸ்ஸமாவு பனாகா, படைக்கப்படுவதிலே நீங்கள் கடினமானவர்களா அல்லது வானமா, அதை அல்லாஹ் நிறுவினான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கிறான், உங்களை நான் படைச்சிருக்கிறானே அதுல நீங்கள் வந்து கடினமானவர்களா, ரொம்ப கஷ்டமாப்பட்டு உங்களை படைச்சமா, வானத்தை படைச்சிருக்கேன்னா பாருங்க, அதை வானத்தை நான் நிறுவி வச்சிருக்கிறேன், பிரம்மாண்டமாக நிறுவி வச்சிருக்கிறேன்.
ஹோல்களெல்லாம் வச்சு அமி பயங்கரமான உலக கேலக்சி உலகன்னு சொல்லி அது ஒரு மாதிரியாக சுழண்டு கொண்டிருக்கிறது. அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருப்பா, அதை யோசிச்சு பாரு, அதை நினைச்சு பாரு. அதை நினைச்சு பார்த்தேன்னு சொன்ன அப்பா சரியான படைப்பு இல்லை, உலகத்தில் எவ்வளவு அற்புதமா எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். நம்ம நம்ம தான் பெரிய படைப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். உலகத்தையே பயங்கரமான பிக் பேங் தேரிங்கிறான், உலக பெரிய பெருவெடிப்பு கொள்கைங்கிறான், உலகம் வந்து எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இருந்து சுழண்டு கொண்டிருக்கிறது, நட்சத்திரங்கள்லாம் ஒவ்வொரு அது அது ஒரு தனித்தனி பெரிய ஒரு ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறது, ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் ஏராளமான இடைவெளிகள் இருக்கிறது, முதல் வானத்தினுடைய முதல் நட்சத்திரத்தை போய் அடைவதற்கு அது ஒரு நிமிஷத்துல இப்படி சொல்லக்கூடிய இந்த நேரத்துல 200,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனோம்னா அது 2 வருஷம் ஆகுமா அது போய் சென்றடைகிறதுக்கு. முதல் வானத்தினுடைய முதல் நட்சத்திரத்தை போய் சென்று அடைவதற்கு ஒரு செகண்ட்ல 200,000 கிலோமீட்டர் வேகத்துல ஒருத்தன் போறான்னு வைங்க, ஒளி வேகம், அதான் ஒளி வேகம்னு சொல்றது. அந்த ஒளி வேகத்துல போனா அந்த நட்சத்திரத்தை போய் அடைவதற்கு 2 ஆண்டுகள் ஆகுமா, அதுல இருந்து இன்னொரு நட்சத்திரம் போனா எத்தனை ஆண்டுகள் பாத்துக்காங்க. இப்படிலாம் எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறானே, இப்படி படைச்சு வச்சுக்கிட்டு அல்ல நம்மளை இருக்கும்போது நம்ம இந்த உலகத்துல நம்மளை அல்லாஹ் ஏற்படுத்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல நாம இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நமக்கு மரணம் வந்து கண்டிப்பா வந்துடும், நம்ம மூத்தாயிட்டானாலே அது கேமத்தின உலகம் அழிவு தான், முடிஞ்சு போச்சு. நம்ம மூத்தாகக்கூடிய நம்ம உலக யுக முடிவு நாள் காலகட்டத்தில் நம்ம இருந்தோன்னு சொன்னா அது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அடையாளங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை பார்க்கலாம் அப்படிதானே. அதே மாதிரி பார்த்தோன்னா அதுல பயங்கரமான சோதனைகள் குழப்பங்கள்லாம் வரும் இருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் வந்துச்சுன்னா பெரிய விஷயம் தான், ஈமானியில உறுதியான மக்களால் மட்டும்தான் அதை எதிர்கொள்ள முடியும். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து நம்ம பார்ப்போமோன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த அந்த ரசூல்லா சொன்னாங்கல்ல, இதுக்கு அடுத்து இது வரும், இப்படி வரும், இப்படி ஒவ்வொன்னா நடந்துகிட்டு வரணும், ஒவ்வொன்னா நடந்துகிட்டே வருது பாருங்க, என்ன அதிசயம் சார், உண்மையிலேயே அற்புதமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க விபச்சாரம் பெருகுங்கிறாங்க, பெருகுது, பெண்கள் எண்ணிக்கை அதிகமாகுங்கிறாங்க, அதிகமாகுது, பெண்கள் இப்படி நடந்து கொள்வாங்கங்கிறாங்க, அப்படி நடந்து அதே மாதிரி நடக்கிறாங்க, கடைவீதிகள் பெருகுங்கிறாங்க, கடைவீதிகள் பெருகிறது, மரணங்கள் ஏராளமான கொலைகள் வந்து பெருகுங்கிறாங்க, பெருகுது, பாலைவனம் சோலைவனமாக ஆகுங்கிறாங்க, பாலைவனம் சோலைவனமாக ஆகுது, அரபிகள் வந்து பெரிய அளவில் வாழ்வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அந்த மாதிரி வாழ் வர்றாங்க. இது எப்படிங்க சொல்ல முடியும், யோசிச்சு பாருங்க. ஒரு இறை தூதராக இருந்து அது அச்சரம் பேசுறாம சொல்லும் போது நம்ம இது பார்க்கணும். சரி, இது சொல்லும் போது அல்லாஹ் தொழுக சொல்லியிருக்கிறான், தொழுதுறணும் ஒழுங்கா, அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்லியிருக்கிறான், நோன்பு வச்சிடணும், அல்லாஹ் தீமையான காரியங்களை விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், வீழ்ந்து விடக்கூடாது, வீழ்ந்தா தண்டனை உண்டுன்னு சொல்லியிருக்கிறான், கண்டிப்பா தண்டிப்பான், எல்லாமே அந்த நம்பிக்கையை நமக்கு வந்துடணும், இல்லைனா அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதில் கேட்டுட்டு போறதுக்கு அல்ல, இதில் பிரயோஜனம் என்ன, இது அல்லாஹ் சொன்ன மாதிரியே நடந்துகிட்டே வருது இல்லை, ஈமானம் வந்து அதிகப்படுத்திக்கிட்டு வரலாம், இறை நம்பிக்கை அதிகமானும் இல்லை, இதே இதே ஒரு நம்பிக்கை இதே ஒரு விஷயம் உதாரணத்துக்கு வேற மத வேதங்களில் சொல்லப்பட்டு அந்த சொல்லப்பட்ட படி அது நடந்துகிட்டே வருதுன்னு வைங்க, அவன் என்ன சொல்லுவான், பயங்கர உறுதியாயிரும், அவங்கள்ட்ட அப்படி சொல்லவும் படலை, என்ன சொன்னதும் தப்பு தப்பா தான் நடக்குது பல விஷயங்கள். இஸ்லாத்துல என்ன சொன்னது சொன்ன மாதிரி நடந்துகிட்டே வருது. நம்ம எல்லாங்க யோசிச்சு பார்க்கணும், நமக்கு தானே ஈமான் அதிகமாகணும். இறுதி தூதருக்கு அல்லாஹ் அற்புதமான செய்திகளை சொல்லி கொடுத்துருக்கிறானே, இதுல நாம கவனமா இருக்கணுமா இல்லையா, அது அதை ஒண்ணு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது வந்து முஸ்லீம்ல 55-72 5572 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் அவன் வந்து இறந்து போன இடங்களை, அதாவது கபர்ஸ்தான் இருக்குல்ல, இந்த மாதிரி இறந்த மையவாடிகளை கடந்து போகும்போது அல்லது அதுக்கிட்ட நிற்கும் போது போகும்போது அவன் நினைப்பானா, என்ன நினைப்பான்னா, இந்த கபருக்குள்ள நான் இருந்திருக்க கூடாதா என்று அவன் நினைப்பானான். இறந்து போன அந்த செத்து போனவங்களுடைய அந்த
ஜனாசா பக்கத்தில் நிற்கும்போது மனுஷன் என்ன நினைப்பானா, அந்த இறந்து போனவன் நானா இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைப்பான். இப்படி நினைக்கக்கூடிய ஒரு காலம் வராமல் உலகம் அழிவு ஏற்படாது. இப்படி ஒரு நினைக்கக்கூடிய ஒரு காலம் வரும், நீங்க எதிர்பார்த்துக்கொள். அப்படி அப்படி மக்கள் வரும், அப்படி ஒரு நினைக்கக்கூடிய மக்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னா, அப்போ யுக முடிவு நாளுடைய நெருக்கத்துல மக்கள் உலகம் இயங்கி வந்துருச்சு அப்படின்னு நீ விளங்கிக்கொள் என்று நபி கலாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்போ இது இன்னைக்கு எப்படி இன்னைக்கு நடக்குதா இல்லையா இன்னைக்கு பாருங்க. அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்வதற்கு மனிதன் ஆசைப்படுறான். பெரிய பெரிய ஆட்கள்லாம் தற்கொலை செய்கிறான். யார், பெரிய பணக்காரங்கிறான், பெரிய கோடி, இந்த டொயோட்டா கம்பெனி, அந்த கம்பெனி, இந்த கம்பெனி, நிறைய கம்பெனியுடைய மேனேஜர், அந்த ஜிஎஸ்டி வரியிலலாம் கூட தற்கொலை பண்ணி இறந்துருக்கிறாங்க. அதிகமான வரி போட்டதனால் அது வந்து தாங்க முடியலன்னு சொல்லி அதில் தற்கொலை பண்ணவங்கலாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சாவணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஒரு வறுமையை எதிர்கொள்ள முடியாமல், பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல், குடும்ப பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல், சமூக பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல், வருமானத்தினுடைய நிலைகளை எதிர்கொள்ள முடியாமல், அடுத்தவர்களுக்கு மாதிரியான பொருளாதாரத்தை நம்மளால் ஈட்ட முடியவில்லை என்ற ஒரு நிலை ஏற்படக்கூடிய நேரத்தில் அதை எதிர்கொள்ள முடியாமல் மன அழுத்தங்கள் ஏற்பட்டு பெரிய பெரிய கல்வியாளர்கள், படித்த மேதைகள், பண்டிதர்கள் சொல்லி ஏராளமான ஆன்மீக குருக்கள் முதற்கொண்டு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த எண்ணத்துக்கு வராங்க, செத்து ஒழிஞ்சிருக்கலாமே, நம்ம ஏதாவது செத்து போயிடலாமே என்று நினைக்கக்கூடிய ஒரு காலம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. இருக்கா இல்லையா இந்த மாதிரி இப்ப இன்னைக்கு உருவாகிருக்காங்களா இல்லையா, மக்கள் உருவாகிருக்காங்களா இல்லையா நினைக்கிறான். என்ன போய் ஏதாச்சும் ஒரு அடக்கு ஸ்தலத்தில் பார்க்கும்போது நம்ம அவன் நிம்மதியாக போய் சேர்ந்துட்டான் ஐயா, நம்ம வந்து நிம்மதியாக கிடந்து கஷ்டப்பட்டு கிடக்குறேன்ல, என் தலையை எழுத்து போய் தலையில் அடிச்சுக்கிட்டு நான் இந்த கருப்பாரு இப்படி கிடந்து கஷ்டப்படுறதுங்க, அவன் பாட்டுக்கு நிம்மதியாக போயிட்டான். அவனே மாதிரி நம்மளும் போய் செத்து தொலைச்சிருந்தேன்னு சொன்னால், செத்து போயிருந்தேன்னு சொன்னால், இறந்துருந்தேன்னு சொன்னால் நிம்மதியாக போயிருக்கலாமே என்று மனிதன் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாமல், பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல், அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்குண்டான துணிவும் தைரியத்தையும் வந்து இழந்து இறந்து விடலாம் என்ற ஒரு நிலைக்கு மனுஷன் தள்ளப்படுகிறான். கொரோனா பீதியில் கூட நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க, கொரோனா பீதியில் இறந்துருக்கிறாங்க. கொரோனா என்று மற்றவர்கள் வந்து பயமுறுத்தியதனால் அல்லது அவர்களை ஒதுக்கியதனால் அதுலேயும் கூட இறந்துருக்கிறாங்க. அப்போ இந்த மரணமும் அதிகமாகுது, சாவணுங்கிற எண்ணிக்கை வந்து அந்த எண்ணம் வருது இல்லை, அதனால தானே அந்த ஒரு அடக்கஸ்தலத்தை பார்க்கும்போது நம்மளும் அதே மாதிரி போய் உட்காந்துக்கலாமே, நம்மளும் போய் இறந்துடலாமே என்று எண்ணம் தோணக்கூடியது வந்து இந்த காலத்தில் தான் இப்போ பெரிய இருக்குது. முந்தியில் அப்படி கிடையாது. யார் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சரி, அதுதான் உங்களுக்கு சொன்னேன், அந்த காலத்தில் உணவுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருந்தான். தண்ணி எடுக்கிறது இன்னைக்கு இப்போ மோட்ரு போட்டு தண்ணி எடுக்கிறோமே, பம்பு செட்டு போட்டு, அதாவது இந்த ஆழ்துளை குழாய் எல்லாம் போட்டு அதன் வழியாக தண்ணி எடுக்கிறோமே, இந்த தண்ணி எடுக்கக்கூடிய முறை என்பது கூட இப்போ தான். ஆனால் முந்திய காலங்களில் பார்த்தீங்கன்னா 5 குடம், 10 குடம், 20 குடம் சொல்லி சைக்கிள் எடுத்துகிட்டு 4 தெரு 5 தெரு தள்ளி போய் வேறு ஊர்களில் போய் அங்கே ஏதாச்சும் ஒரு கிணறுல வரிசையாக நின்று தண்ணி எடுத்துகிட்டு வந்து ரேஷன் அரிசின்னா பல ஊர்களுக்கு பயணம் என்று ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்து இது மாதிரி கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வாழும்போது கூட அவன் சாவலை, சாவன் நினைக்கல, நல்லா விளங்கிடணும். அவ்வளவு கஷ்டப்பட்ட காலத்தில் கூட சாவணும்னு நினைக்காம வாழ்ந்த சமுதாயம் ஒரு காலத்தில் இருந்துச்சா இல்லையா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காலத்தில் இருந்துச்சுன்னா அப்போ இதுக்கு முன்னாடிலாம் மக்கள் எப்படி உறுதியாக இருப்பாங்கன்னு பாருங்க. எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சாவனா அது இறைவன் கொடுத்த உயிர், அதுக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த உயிர் வந்து நானாக ஏற்படுத்திக்கிட்டது கிடையாது, நான் சம்பாதிச்சது கிடையாது, இறைவன் கொடுத்த உயிர், அதை எடுப்பதற்கு எனக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லி அந்த காலத்தில் மக்கள் நல்லா உறுதியாக அந்த நிலையில் இருந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால்
நிறைய பேர் வந்து இந்த எண்ணங்கள் அவனுக்கு தோணுது. ஒரு ஒரு அடக்கஸ்தலத்தை பார்த்தா நம்மளும் அதே மாதிரி ஆயிரணும் என்ற நிலைக்கு அவன் மாறுகிறான் என்று சொன்னால், இது கியாமத் நாளுடைய உலக அழிவு நாளுடைய அடையாளம். உலகம் அழிய போது பார்த்துக்க, எவ்வளவு எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா அப்படியே நடக்குது பாருங்க. நம்ம இன்னும் சொல்ல போனா நம்ம காலகட்டத்தில் தான் இது வந்து நம்ம கண் முன்னாடி பார்க்கறோம். நம்ம சின்ன வயசுல இது மாதிரி தற்கொலை செய்த மக்கள்லாம் இல்லை. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ள 40 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா தற்கொலைகள் பெருகு குடி தாறுமாற பெருகுது. இன்னும் சொல்ல போனா போய் கல்லறையில் போய் படுத்துக்கிட்டு தான், அதுலேயே பெருந்துக்கிட்டு அதுதான் எனக்கு நிம்மதி இருக்குன்ட்டு அங்கே போய் படுக்கலாம். இப்போ அந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த பொன்மொழிகள் சரியாக நிறைவேறுகிறதா? கரெக்டாக நிறைவேறிட்டு வருது பாருங்க. உண்மையிலே ஆச்சரியமாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் சொன்ன அந்த விஷயங்கள் ஒன்று ஒன்று குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சொல்லக்கூடியது அச்சிரம் பெசலாமல் நடந்துகிட்டு இருக்குது என்பதை நாம விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி முஸ்லீமில் 11:365 இந்த ஹதீஸில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, விலங்குகள் வந்து மனிதர்களிடத்திலே பேசக்கூடிய ஒரு காலம் வரும், தோல் சட்டைகள் வந்து தோல் சட்டையோட செருப்பு வார் மனிதனிடத்திலே பேசும், அதாவது விலங்குகள் மனிதனிடத்தில் பேசும், தோல் சட்டையும் செருப்பு வாரும் மனிதனிடத்தில் என்ன செய்யும் பேசக்கூடிய ஒரு காலம் வரும், அது வராமல் உலக யுக முடிவினால் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. விலங்குகள் மனிதனிடத்தில் பேசும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதை பொறுத்தமட்டில் விலங்குகளும் வந்து இன்னைக்கு பேசுகிறது என்பதை இன்னைக்கு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனையோ ஜீவராசிகள் வளர்க்கக்கூடிய உயிரினங்கள், அந்த உயிரினங்கள் தங்களுடைய எஜமானிடத்தில் அவருக்கு சொல்லக்கூடியதை அதை புரிந்து கொள்ளக்கூடியதாகவும், அதை வந்து திரும்ப சொல்லக்கூடியதாகவும், அதேமாரி அவர்கள் ஊருக்கு சென்று விட்டால் கவலைப்படக்கூடியதாகவும், ஊர்லேருந்து வந்த உடனே அதை சந்தோஷப்படக்கூடியதாகவும், அது மகிழ்ச்சியில் வந்து இந்த மாதிரி பேசிக்கொள்ளக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி இந்த கிளி போன்று நாய்கள் போன்று அதே மாதிரி வேறு வேறு உயிரினங்களையெல்லாம் வச்சு ஆய்வு பண்ணி விலங்குகளும் பேசுகிறது என்று இன்றைக்கி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. விலங்குகள் தங்களுக்கிடையே பேசிக்கொள்கிறது, குரான்லையும் இருக்கிறது. என்ன, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவங்களுடைய படைகளோட குதிரை படையோட வந்துகிட்டு இருக்கிறாங்க. வேகமாக வந்துகிட்டு இருக்கும்போது எறும்பு வந்து சொல்லுகிறது, ஒரு எறும்பு சொல்லுது, சுலைமான் தங்களுடைய படையோட வந்து கொண்டிருக்கிறார், நீங்கள்லாம் வந்து கூண்டுக்குள்ளே போங்க என்று அவங்க சொன்ன உடனே கூண்டுக்குள்ளே எல்லாரும் எல்லா எறும்புகளும் போனது என்ற விஷயத்தையும் குர்ஆனில் பார்க்குறோம். இது வஹியின் அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், வஹியில் சொல்லப்பட்ட முந்தைய காலத்தில் நடந்த விஷயத்தை வகையில் அல்லாஹ் வந்து சொல்கிறான். இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆய்வு பண்ணி கொண்டு அவங்களுக்குள்ள கமாண்ட் இருக்கிறது, விலங்குகள் பேசக்கூடியதை அவன் என்ன செய்யறா, அதுக்குண்டான நுட்பமான கருவிகளை வைத்து என்னென்ன சமிக்கை செய்கிறது என்பதையெல்லாம் கரெக்டாக எடுத்து அவன் இன்னைக்கு போட்டு விடுகிறான். அப்போ எறும்பு பேசுகிறது, பறவைகள் பேசுகிறது, பறவைகள் தங்களுடைய பறவைகளுக்கு வந்து தூதுகளை சொல்கிறது, தேனீக்கள் தங்களுடைய மற்ற தேனீகளுக்கு செய்தி சொல்கிறது. நீங்களே பார்க்கலாம்ல, ஒரு ஒரு சின்ன ஒரு ஈய எறும்பு ஏதாச்சும் ஒன்று செத்து கிடக்கும், உடனே பார்த்தா ஒரு எறும்பு தான் வந்து பார்த்துட்டு போகும், கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா எறும்பையும் கூட்டுறோம். அதை வந்து என்னைக்கு அதை கணக்கு சொல்கிறேன், அதில் ஆபத்து வந்தால் உடனே ஒரு எறும்பு வந்து இன்னொரு எறும்புக்கு வேற ஒரு சமிக்கை செய்கிறது, உடனே அதை வந்து திரும்பி விடுகிறது அப்படின்னு சொல்லி அந்த உயிரினங்கள் தங்களுக்குள்ளே செய்திகளை பரிமாறிக்கொள்வதை இவன் ஆய்வு பண்ணி சொல்கிறான். இப்போ மனிதர்களிடத்தில் பேசுங்கிறது கரெக்டாக, மனிதர்கிட்ட பேசுனா நேரடியாக பேசுகிறேன்னு ஒன்று இருக்குது, அதுவும் பேசுது அப்படிதானே, நேரடியாக பேசுதா இல்லையா? சில மிருகங்கள் மனிதனிடத்தில் நேரடியாக பேசுகிறது, அது சொல்கிறத கேட்குது, அது ரிப்ளை பண்ணுது, இப்படி இப்படின்னு சமிக்கை பண்ணுது,
அதுவும் நடக்குது. அது மாத்திரமல்லாமல் அதுகளுக்குள்ள என்னென்ன பேசுகிறது என்பதையும் என்ன செய்யறான் கண்டுபிடிச்சு கரெக்டா சொல்றான். இப்படி இப்படிதான் நடக்குது, இப்படி இப்படிதான் செயல்படுகிறது என்று அந்த மிருகங்கள் பேசக்கூடிய அந்த விஷயங்களை அவன் கணக்கிட்டு கரெக்டா சொல்றான்னு சொன்னா, இது ரசூல்லா சொன்ன மாதிரி மனிதர்களிடத்திலே விலங்குகள் பேசும், இப்படி ஒரு காலம் வரும், இதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சொல்றாங்க, அது தோல் சட்டைகள், அதாவது தோல் அந்த மாதிரியான தோல் சட்டைகள் செருப்பு வாரும் மனிதர்களிடத்திலே பேசக்கூடியதாக இருக்கும். அப்போ தோல் சட்டைகள் செருப்பு வாறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதெல்லாம் செருப்புங்கிறது செருப்பை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. செருப்பு வாறுங்கிறது இன்னைக்கு அதை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது எப்படி பார்த்தோன்னு சொன்னால், இதெல்லாம் ரப்பரினால் ஆனதை நம்ம பார்க்குறோம். ரப்பர் ஆடைகள் இருக்குல்ல, ரப்பரில் செருப்பு உற்பத்தி பண்ணுறது. அப்போ தோள்களில் கூட சில உற்பத்திகள்லாம் ஏற்படுகிறது. அப்போ இந்த ரப்பர் வந்து அது வேறு வடிவம் பெற்று ஒளி நாடாக்களாக மாற்றப்படுகிறது. இதெல்லாம் வந்து நீங்கள் இன்றைக்கு உள்ளதை வச்சுக்கிட்டு யோசிக்கக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் நம்ம இருக்கிறோம்ல, இந்த காலகட்டத்தை வைத்து கொண்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது. என்ன மாதிரியான காலகட்டத்தில்ன்னு சொன்னால், அதாவது முந்தைய காலகட்டங்களில் மனிதன் கூட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில், மனிதன் அல்லாத எந்த ஒன்றும் பேசுவதற்குண்டான தகுதியே இல்லாத நிலை இருந்தது. ஒரு செவத்தில் போய் பேச முடியாது, வேற எதுவும் ஒரு பொருளை வச்சு பேச முடியாது, எதுவுமே கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, இந்த மாதிரியான வேற சாதனங்களும் மனிதனிடத்தில் பேசக்கூடியதாக, மனிதனுடைய பேச்சை பிரதிபலிக்கக்கூடியதாக அது மாறும் என்று சொல்லக்கூடிய, இன்னைக்கு ரோபா வந்துடுச்சு. ரோபா வந்துடுச்சா இல்லையா, அது நம்ம சொல்லக்கூடிய நம்ம கமாண்ட் பண்ணி அதுக்குள்ள அந்த சிப்பை கொண்டு போய் உள்ளே போய் திணிச்சிட்டேன்னு வைங்க, அது நம்ம சொல்றதெல்லாம் அப்படியே ரிப்பீட் பண்ணுது. ரோபோக்கள் வந்து என்ன செய்யுது, டீ எடுத்துகிட்டு வாங்க, டீ எடுத்துகிட்டு வருது, உன் உடம்பை பார்த்துக்கேன்னு சொல்லுது. அதுவாக சொல்லலை, அந்த பகுத்தறிவு கிடையாது, அதுவாக சொல்லலை. ஆனால் நம்ம பதிவு செய்து அந்த ரோபோக்குள்ளே இணைத்து விட்டோம் என்று சொன்னால், அந்த ரோபோ நமக்கு பேசுதா இல்லையா, அது எப்படி பேசுது? ரசூலுல்லா காலத்தில் ரோபோ இருந்துச்சா? அப்போ அந்த நீங்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மக்கள் எப்படி இருந்துருப்பாங்க? அந்த மக்கள்கிட்ட போய் செருப்பு வாறு பேசும், தோல் சட்டைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசும் அப்படின்னு சொன்னால், அது பேசுதுங்கிறத பிற்காலத்தில் அது வரும், வேற உடி வடிவம் பெறும். குரானில் அல்ல, குரானில் ஒரு வசனம் கூட சொல்கிறான்ல, கழுதைகள் கோவேரி கழுதைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஏறி செல்வதற்குண்டான வாகனமாக இருக்கிறது, இனி அல்லாஹ் வந்து நீங்கள் அறியாததை உங்களுக்கு படைப்பான் என்று சொல்கிறான். அறியாதன்னு என்ன, இன்றைக்கி பைக்கு ஃப்ளைட்டு ட்ரெயின் பஸ் எல்லாம் அறியாத நம்ம படைச்சிருக்கானா இல்லையா, மனுஷன் தான் உருவாக்குறான். ஆனால் இனி நீங்கள் அறியாத விஷயங்களே உங்களுக்கு வாகனமாக எல்லாம் தருவான் என்று அந்த வசனத்தில் பார்க்குறோம்னா, அதே மாதிரி இதை நம்ம விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், உண்மையிலே ரொம்ப அதிசயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பார்த்தேன்னு சொன்னால், இந்த இதெல்லாம் இன்னைக்கு ரோபோ இந்த ரோபோ வருங்கிறது ரசூலுல்லாஹ் முன்னே சொல்லிட்டாங்க. என்ன இன்னைக்கு ரோபோ வச்சுக்கிட்டு பெருசாக உலகம் சொல்லுதே, இந்த ரோபோ வரும் மனித இடத்துல பேசும், பறவைகள் கிட்ட மனுஷன் போய் அதை கண்டுபிடிப்பான், அதனுடைய சமிக்கைகளை எல்லாம் வந்து அளவிடுவான் என்ற அந்த விஷயங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க முன்னறிவிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அழகாக சொல்லி சென்றிருக்காங்க என்ற விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே நடக்குது பாருங்க, ஒவ்வொரு விஷயங்களும் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்களோ அது மாதிரியே நடக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், மனிதர்கள் நம்ம முஸ்லீம்களை பற்றி சொல்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இது நசைங்கிற இதில் 882 செய்தியாக இருக்கிறது, பள்ளிவாசல்களை கட்டி வைத்து கொண்டு, பள்ளிவாசலை வந்து என்ன செய்வாங்க மனிதர்கள், பள்ளிவாசலை கட்டிக்கிட்டு அதை பெருமை அடிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். பெருமை தாறு மாற பள்ளிவாசலில் நிறைய பள்ளிவாசல் கட்டி அதில் என் பள்ளிவாசல் வந்து தூண் எப்படி இருக்கு பார்த்தியா, என் பள்ளிவாசல் எப்படி எவ்வளோ அழகாக கட்டமைக்கப்பட்டிருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லி அதை கட்டி வைத்து கொண்டு பெருமை அடிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் வந்து உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு காலம், ஏன்னா அந்த காலத்தில் வந்து பள்ளிவாசல் கட்டுறதே ஒரு இறைச்சத்தின் அடிப்படையிலையும்
அது வந்து பெருமை அடிக்கக்கூடிய நிலையெல்லாம் ரசூலுல்லா காலத்துல கிடையாது. ஆனா பிற்காலம் வரும், பள்ளிவாசலை கட்டி வைத்து கொண்டு பெருமை அடிப்பார்கள். அது இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், பள்ளிவாசல நிறைய வரலாற்று சம்பவங்களும் இருக்கிறது. சில பள்ளிவாசல் கட்டி வச்சுட்டு அதில் வந்து இப்போ டிசைனிங்கெல்லாம் பண்ணி வச்சு அதை மக்கள்லாம் வந்து பார்க்க வரணுங்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணக்கூடிய பள்ளிவாசல்கள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து சில ஊர்களில் பள்ளிவாசல் கட்டிட்டு யாராச்சும் பள்ளிவாசலை பற்றி நல்லா அழகாக பள்ளிவாசலில் இருக்கு அப்படின்னு சொன்னேன், இது என்னையா பள்ளிவாசல், எங்கள் ஊரில் உள்ள அந்த பள்ளிவாசலை பற்றி பாரு, அது தூண் எப்படி இருக்குன்னு தெரியுமா, மேலராக எப்படி இருக்குன்னு தெரியுமா, மேலராக்கி 50 லட்சம் ரூபா கட் பண்ணி 1 கோடி ரூபா செலவு பண்ணி 25 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமான மினராவை கட்டி, மினரா பாங்கு செய்தி போகணுங்கிறதுனா அது வேற விஷயம், மினராவையே ஒரு பெரிய அழகுபடுத்தி அதுக்கு செலவை அதிகமாக ஆக்கி இப்படிலாம் வச்சுக்கிட்டு அது பெருமை பேசக்கூடிய ஒரு காலம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை பார்க்குறோம். அதோட ஒட்டி ரசூலுல்லாஹி சொன்னாங்க, பள்ளிவாசல்கள் பாதைகளாக மாறும், இது யுக முடிவு நாளுடைய அடையாளம். பள்ளிவாசலை வந்து என்ன செய்வாங்க, கட்டி வைத்து கொண்டு பள்ளிவாசல் இருக்கும், பாதையை அதை பயன்படுத்துவாங்க, பள்ளிவாசல் போய் தொழவும் மாட்டாங்க, பள்ளிவாசலில் போய் விவாதத்துக்களை செய்ய மாட்டாங்க, அந்த அந்த வழியாக கடந்து சென்று பாதைகளாக ஆக்கக்கூடிய அது சில ஊர்களில் பார்க்கலாம், ரெண்டு பக்கமும் வாசல், நாலு பக்கம் வாசல், இப்படிலாம் வாசலை பண்ணி வச்சுக்கிட்டு பள்ளிவாசல் வச்சுருப்பாங்க, இந்த வழியாக போய் அந்த வழியாக வந்துடுவாங்க, பாதையை பயன்படுத்தி கொண்டு அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து கியாமத்து நாளுடைய அடையாளம். இதெல்லாம் நம்ம இன்றைக்கு ஓரளவுக்கு பெரும்பாலான பழைய ஏரியாக்களில் இது கொஞ்சம் நடக்குது, சில இடங்களில் இருக்காது, சில இடங்களில் வந்து பள்ளிவாசலை பாதையாக்குறது, பள்ளிவாசலுக்கு தொழுவாமல் நோன்பு இபாத்து செய்ய போகாமல் இது மாதிரியான நிகழ்வுகளெல்லாம் பார்க்கணும். இன்னும் ஏராளமான முன்னறிவிப்புகள் இருக்கிறது, இன்ஷால்லா அதை பற்றிய விஷயங்களை நாளை தினம் பார்ப்போம். எதை நாம் கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.